அம்மா, ஏமா இங்கே நின்னுட்டீங்க? டிக்கெட் கவுண்டர் அங்க இருக்கு. சரி சரி, நீங்க நடந்து வந்த களைப்புல இருப்பீங்க. நீங்க இங்க இருங்க, நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னம்மா நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பேசாம இருந்தா எப்படி? எனக்கு தெரியும், நான் ஊருக்கு வரதுல உங்களுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை, அதான் இப்படி எல்லாம் பண்றீங்க. ஏமா என்ன மங்களாபுரம் கிராமத்துக்கு அழைச்சிட்டு போக யோசிக்கிறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ரெண்டு பேரும் மங்களாபுரத்தை சேர்ந்தவங்களா? ஆமா. என் பேர் பரத், நான் ஒரு ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டர். நானும் அந்த ஊருக்கு தான் போகணும், ஆனால் முதல் தடவையாக போகிறதால வழி தெரியல. யார்கிட்ட கேட்டாலும் வழி சொல்ல யோசிக்கிறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் அந்த ஊரை சேர்ந்தவங்க, எப்படி போகணும்னு வழி சொன்னீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் மங்களாபுரத்தில் பிறந்தேனே தவிர அந்த ஊர் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் அம்மா என்னை அங்கே ஒரு தடவை கூட கூட்டிகிட்டு போனது கிடையாது. பெத்த பொண்ணுனா எனக்கே இந்த நிலைமைனா நீங்கள் கேட்டால் மட்டும் சொல்லிடவா போகிறாங்க. உங்கள் டைத்தை வேஸ்ட் பண்ணாமல் வேற யார்கிட்டயாவது போய் வழி கேளுங்க. ஓ, நீங்கள் இதுவரைக்கும் அங்கே போனது இல்லையா? நீங்கள் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு, அதான் உங்கள் அம்மா அங்கே கூட்டிகிட்டு போகல. ஏ, வயசுக்கு வந்த பொண்ணாக இருந்தால் அந்த கிராமத்துக்கு போகக்கூடாதா? என்ன புதுசு புதுசாக சொல்கிறீங்க? உங்கள் அம்மா உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகாததுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அது என்னென்னா? வேண்டாங்க, எந்த விஷயம் என் பொண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு இத்தனை நாள் மறைச்சேனோ அதை நீங்கள் சொல்லி அவள் எதிர்காலத்தை பாழாக்காதீங்க. இல்லைம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இவங்க ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது. பார்க்குறதுக்கு படித்தவங்க மாதிரி தெரியுறாங்க. நல்லது எது கெட்டது எதுன்னு புரிஞ்சுக்கிற பக்குவம் இருக்குது. அந்த கிராமத்து சூழ்நிலை இவங்க எதிர்காலத்தை எந்த விதத்துலையும் பாதிக்காது. அம்மா, எனக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்குது? என்ன அந்த கிராமத்துக்கும் கூட்டிகிட்டு போக மாட்டேன்றீங்க, கேட்டால் எந்த காரணமும் சொல்ல மாட்டேன்றீங்க, ஏதோ சொல்ல வந்தவரையும் தடுக்கிறீங்க. ஏம்மா ஏம்மா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? ஸோ ப்ளீஸ், உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லுங்கள். அந்த கிராமத்திலே பிறந்து வளர்ந்து உங்களையும் பெத்தெடுத்து வெளியூரில் வளர்த்து உங்களை ஆளாக்கியிருக்காங்களே, அவங்க வாயால் சொன்னாதான் உண்மை என்னன்னு தெரியும். மங்களாபுரம் ஊர் பேர் என்னவோ நல்லா தான் இருக்கு. அமங்கலத்தை தவிர நல்லது அங்கே நடந்ததே இல்லை. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா இந்த மூணு மாநிலங்களோட எல்லையில இருக்கிறதுனாலயோ என்னவோ எந்த ஒரு அரசாங்கமும் அந்த கிராமத்தை கவனிக்க நாதி இல்லாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமங்கலமா நடந்துட்டு இருக்கு. தங்களுடைய தவறான வாழ்க்கை வெட்ட வெளிச்சமாயிடும்னு பயப்படுறதுனாலயோ என்னவோ கிராமமே பகல் வெளிச்சத்துல தூங்கிக்கிட்டு இருக்கோம். கோழி கூவினா அது உலகத்துக்கு சூரிய உதயம், ஆனா இந்த மங்களாபுரத்துக்கு அது சூரிய அஸ்தமனம். உத்தமர்களா வாழ்ந்தா ஊர்ல எங்க வேணும்னாலும் வாழலாம். ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கையை வாழும்போது ஊருக்கு வெளியில ஒதுங்கித்தானே வாழ முடியும். அதனாலதான் நல்லவங்க யாருக்குமே தெரியாம நாலு பக்கமும் மலைகளுக்கு மத்தியில மறைஞ்சு வாழறாங்க. இந்த கிராமத்துல பிறந்த யாருமே உயிரோட வெளியில போய் நல்லவங்களா வாழ முடியாது, வாழவும் விடமாட்டாங்க. அது இந்த கிராமத்துல பிறந்தவங்களோட தலையெழுத்து. காலையிலேயே வண்டி வரும்னு ஃபோன் வந்தது, இவ்வளோ லேட்டாக வந்து சேர்றா? டேய் கதவு தர்றேன். சரிங்கண்ணா. ஆ இறங்கம்மா இறங்கம்மா. ஆ வாங்க, ஆடி அசைஞ்சு இறங்காதீங்க, சீக்கிரம் வாங்க. ஐயா தொடாத போம்மா. குட்டி, என்ன உன் பேர்? அம்சம்மா. ஆ அப்படி போடு, அட்டகாசமான பேர். வாங்க வலசம்மா. ஆகட்டும் போகட்டும், அவரைக்காய் காய்க்கட்டும், தம்பி புறக்கட்டும், அவனுக்கும் கல்யாணம் ஆகட்டும். உன்னை கூப்பிடுறேனா இல்லையான்னு பாருன்னு சொல்றானா ஒருத்தன்,
அது மாதிரில இருக்கு உங்க கதை. கங்கப்பா, சின்ன சிறுசுகிட்ட என்ன சிலுமிசம்? நீ ஊனு ஒரு வார்த்தை சொல்ல அதையே பேசி முடிச்சிடுறேன். ஆமா, நீயும் சொல்லியிருந்தாங்க, கல்யாணம் பண்ணிக்க ஒரு பொண்ணு தரியா? ஆகாசத்துல பறக்க வரந்தரேன், என்ன தூக்கி ஆத்துக்கு அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுடுன்னு சொன்னானா குரு? பொண்ணுங்களெல்லாம் வண்டியில ஏத்திட்டு போறது நீயே, கல்யாணத்துக்கு மட்டும் கேக்குற பொண்ணு என்கிட்ட. சுடுகாட்டுக்கு போன போன வீடு வந்து சேருமா? இத பாரு வலசம்மா, கோணமுக்கோ கிளிமுக்கோ கண்ணி பொண்ணா இருந்தா சொல்லு. செல்லு சிறுக்கி ஆம்படையான் செவ்வாய்க்கிழமை செத்தானா, வீடு வெறிச்சோடி போகணும்னு வெள்ளிக்கிழமை எடுத்தாளாம். இந்த ஊர்ல கன்னி பொண்ணுங்க கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட தைரியமா பொண்ணு கேக்குறியே, உனக்கு எவ்வளவு உள்ள இருக்கும்? இந்த ஊர் பொண்ணுங்களை அந்த ராசியாவுக்கு முத முதல்ல தானமா குடுக்கறதுல நாங்க பெருமையா நினைக்கிறோம். சரி சரி, விஷயத்துக்கு வா. இதெல்லாம் எங்க கொண்டு இருக்கிறது? ஏய் கடதாசி குடுறேன், இந்த கடதாசி இதை எடுத்துட்டு போய் நேரா பம்பாய் ராசு கிட்ட கொடு. அவர் எதை எங்கெங்க அனுப்பணுமோ அதை அங்கங்க அனுப்பிச்சிருவாரு. ஏய் பணம் குடுறேன், இந்த இதை செக் போஸ்ட் செலவுக்கும் டீசல் செலவுக்கும் உன் செலவுக்கும் வச்சுக்கோ. நீ ஒவ்வொரு தடவையும் இந்த ஊருக்கு வரப்போ ரெண்டு நாள் தங்கி உடம்பு அலுப்பு தீர போவ, வெண்ணி தண்ணிய காலில் ஊத்திக்கிட்டு நிக்கிற அந்த பம்பாய் ராசு நீ போவலன்னா விட்டுருவானா? பாத்து போப்பா, உடம்பு அலுப்புல வண்டியை கொண்டு போய் எங்க மோதிராத. ஏத்திட்டு போறது ஒண்ணு 100,000 தேரும், எல்லாத்தையும் அள்ளி போடுற மாதிரி இந்த லூசையும் அள்ளி போட்டுறாத, நம்ம தொழில் பேரே நாரி போயிரும். இது வேற அப்பப்ப வந்து பட்டுமா பாத்துப்போ. வாங்கடி ஏத்ரா, பத்திரமா ஏத்ரா. 1,00,000 இதோ காணாம போட போகுது. நம்ம பதில் சொல்லி 5, 6, 7, 8, 9, 10 ஆனா 10,00,000 ஏறிடுச்சுன்னா போங்க போங்க போங்க, சீக்கிரம் ஏறுங்க ஏறுங்க. நான் கையிடுமா? ஆ அண்ணா போலண்ணா, ரைட். மூலிகைக்கு மத்தியான சோறு கொண்டு போய் குடுத்துட்டு வரணும். ரெண்டு பேரும் புறப்படுங்க, கிளம்புங்க, நேரம் ஆகுது. செத்து போன உன் பொண்ணுக்கு அடுத்த வாரம் தேவசன் உங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டியா? என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? புரியுது புரியுது. செத்து போன உன் பொண்ணு உயிரோட இருந்திருந்தா டெல்லி பாம்பே கல்கத்தா இன்னும் எங்கெங்கயோ அமிச்சு நல்ல வசதியா வாழ்ந்திருப்ப. கஷ்டப்படணும்னே உன் தலையில எழுதிருக்க. இது போதாதுன்னு ஒண்ணுக்கும் உதவாத உன் அம்மா வேற. நம்மள போல பொம்பளைங்களுக்கு கல்யாணங்கிறது நடக்காத காரியமாச்சு. ஆனா யாரோ ஒருத்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான்னு சம்பாதிச்ச காசெல்லாம் ஏமாந்து விட்டுட்டு இப்படி வெறுங்கையோட வந்து நிக்கிறியேடி. நாம எப்படி வயித்து கழுவுறது? என்ன பண்றது? எல்லாம் தலையெழுத்து. பாவி மகளு, பட்டாத்தான் தெரியும் வாழ்க்கைங்கிறது சரியா போச்சடி. இந்த வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலமே வராதா? ஆன கடவுளே, இப்படி திரும்ப போன உடம்பு எப்படி? நான் இவளுக்கு வேலை இல்லப்பா.